ஆக்சுவலாக ஒர்க்கு பார்த்தீங்கன்னா வேலை வந்து நம்மகிட்ட ஆர்டர் எடுக்கும்போது ஒன்று சொல்கிறாங்க, ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்க. இந்த பைப் இறக்கிருக்காங்களா, இந்த பைப்பு அப்புறம் இந்த சந்தில் ஷீட் இறக்கிருப்பாருங்க, இந்த பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அதை கொண்டு போய் வைக்கிறது கொஞ்சம் டாஸ்க்காக தான் இருக்க போது, பட் வேறு ஆப்ஷன் இல்லை. ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம் இன்டர்நெட், இது உங்கள் ஜெய்மினி ஃப்ரம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டுங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வீடியோ இன்றைக்கி வந்து ஒரு நான் போஸ்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நம்ம ரைடு கிளம்புறதுக்கு, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ரைடு, இது வரைக்கும் ஒரு பண்ணாத ஒரு ரூட் எடுத்து பண்ண போகிறேன். ஸோ அந்த இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நான் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அந்த ரைடுக்காக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பொருள்ஸ் வந்து வாங்கிட்டுருக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி ரெண்டு குழந்தைங்க இருக்கிற, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வீட்டில். ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருளை கீழே வச்சாலும், கட்டிலுக்கடியில் வச்சாலும் சரி, மேலே எடுத்து வச்சாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு தெரியல, ஒரு ஃபேமிலி, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னா இருக்கிற ரூமில் தான் எல்லா பொருளையும் வைக்கணும். அப்படி தான் நான் வந்து கட்டிலுக்கடியில் வைக்கிறது, பரணையில் வைக்கிறது, டேபிள் மேலே வைக்கிறேன்னு வைக்கிறேன். பட் எல்லாத்தையும் இழுத்து இழுத்து கீழே போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்துருச்சு, இன்னும் வந்து 2 days நிறைய பொருள் வரப்போகுது. அதெல்லாமே வந்து நம்மளுடைய பிளாக் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனில் ஃபிட் பண்ணி தான் வந்து நம்ம அந்த ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபிட் பண்ணி போயிட்டாலும், பட் இதுக்கு முன்னாடி வாங்கின பொருள்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அதை மறுபடியும் வந்து அவங்க எடுப்பாங்க, சேதம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நிறைய பொருளை உடச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்மளுடைய டென்ட்டெல்லாம் வந்து சில இடத்துல என் குழந்தை, சின்ன குழந்தை மேலே ஏறி ஏறி குதிச்சு அது அந்த ஒரு ஒரு பைப் மாதிரி வரும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், ஓகே நம்ம வந்து ஒரு செப்பரேட்டாக வந்து ஒரு ரூம் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இனிமேல் நமக்கு இது தான் தொழில் ஆகிப்போச்சு. ஸோ கீழே வச்சுட்டு அவங்க எப்போ எடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, ஏன்னா கேமராஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோப்ரோஸு, ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இருக்குது. எங்கே வச்சாலும் இதுலையாவது கட்டில் போட்டு இல்லை சேரை போட்டு எதையாவது போட்டு போட்டு இழுத்துறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இனிமேல் வாங்க போகிற பொருள், ஆல்ரெடி வாங்கின பொருள், நம்ம மோட்டோ வ்ளாகிங்க்கு நமக்கு ரைடிங்க்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இடத்துல வச்சிடலாம். ஸோ அந்த இடம் தான் வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த இடம் தான் நம்ம இந்த மாடி. அதான் கீழே வந்து நமக்கு வீடு இருக்குது, இங்கே மேலே வந்து நம்ம தம்பி இருக்கிறான். ஸோ இந்த மொட்டை மாடிக்கு மேலே தான் வந்து ரூம் போடலாம். ஆக்சுவலாக அதை கொண்டு போய் வைக்கிறது கொஞ்சம் டாஸ்க்காக தான் இருக்க போது, பட் வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா பின்னாடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஆள் இல்லாத நேரத்தில் அவங்க கீ எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அதே வேலையை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்த போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த இடம் இருக்குங்களா. ஸோ இங்கே தான் இந்த இதோட அகலம் பார்த்திங்கன்னா 6 feet வருதுங்க. இது வந்து ரொம்ப போகுது, நமக்கு வந்து இதில் 10 feet எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா தகரத்தில் ஷீட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பாருங்கள், அந்த வீட்டில் அந்த ப்ளூ கலரில் போட்டிருக்காங்களா, அவங்க மேலே மட்டும் ஓடு மாதிரி போட்டிருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக அது ஒரு ரூம் மாதிரியே ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இது வந்து எப்படி பார்த்தாலும் 100,000 rupees குறையாமல் வரும். பட் தகரத்தில் வந்து நான் நினச்சது ஒரு 5,000 rupees, 8,000 rupees ஒரு ரூம் போட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசி பார்த்தேன், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா 25,000, 28,000 இப்படி தான் சொல்கிறாங்க. கம்மியாக யாருமே கொடுக்கல. அப்போ தான் யோசிச்சேன், என்னப்பா அவர் 6 x 10 நல்லா பார்த்தா 60 feet square சரிங்களா, உள்ளளவு பார்த்திங்கன்னா 60 feet தான். பட் இவங்க எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து 4 sides அடைக்கிற அந்த தகரத்தோட ஸ்கொயர் ஃபிட்டு, மேலே 3 feet square அப்படின்னு கணக்கு பார்த்து எனக்கு 23,000 rupees அவங்க வந்து பட்ஜெட் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பொருள் வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மேடை மாதிரி, அதை என்ன சொல்லுவாங்க, ஒரு கபோர்டு மாதிரி, கபோர்டுங்கிறது ஒரே ஒரு லைன் இருந்தார் பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்ட் போட்டு ஆங்கில் அடித்து கொடுக்குறதுக்கு மொத்தம் இப்போ வரைக்கும் பேசின பட்ஜெட் பார்த்திங்கன்னா எல்லாம் டிஸ்கவுண்ட்டு பேசி முடிச்சது எல்லாம் போக 24,000 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வேலை வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை காட்டுறேன். இந்த பாருங்கள் பொருளை வந்து இறங்கிடுச்சு பாருங்கள், இந்த பைப் இறக்கிருக்காங்களா, இந்த பைப்பு அப்புறம் இந்த சந்தில் ஷீட் இறக்கிருப்பாருங்க, இந்த பார்த்திங்களா இந்த ஷீட் வச்சுருக்குங்களா. ஸோ பொருள் கொண்டு வந்து இறக்கியாச்சு, நேற்று தான் வந்து ஆட்டோவில் வந்து இறக்குனாங்க. அது வச்சதுக்கப்புறம் அதோட அமைப்பு எப்படி இருக்குது, அப்புறம் நம்ம பொருள்லாம் எங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், என்னென்ன பொருள்லாம் நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வேலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு 40% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. வந்து பாருங்கள் அவங்களோட பொருள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இதாங்க நான் சொன்ன அந்த ரூம். ஸோ இந்த ரூம் பார்த்திங்கன்னா 6 x 10 போதுமான அளவு மாதிரி இருந்தது. பட் இந்த கரெக்டாக அந்த ஃப்ரேம் எல்லாம் அவங்க செட் பண்ணி தரையிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து மொட்டை மாடியில் இருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு அதில் பைப் வச்சு இந்த ஃப்ரேம் வந்ததுக்கப்புறம் அந்த ரூமுக்கான அமைப்பு வந்துருச்சிங்களா. இப்போ பார்த்தா தான் தெரியுது இது இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு. பண்ணுறது பண்ணுறோம் இன்னும் ஒரு 3-4 feet. இந்த பாருங்கள் இங்கே இருக்குங்களா, இன்னும் ஒரு 4 feet பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா கிடச்சிருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வ்ளாகிங்கான பொருள் மட்டும் இல்லாமல்
நம்மளுடைய கடைக்கான பொருளையும் சில பொருளையும் வச்சுக்கலாம். சில நேரத்தில் ஸ்டாக் வருது, அங்கே இறக்க முடியலன்னா இங்கே கூட வச்சுக்கலாம், சேஃப்டியாக இருந்திருக்கும். பட்டு நான் இப்போ ஒரு வெளியே ஒரு வேலையை வெளியே போயிட்டு வந்து இப்போ தான் வந்தீங்களா, வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இனிமேல் சேஞ்ச் பண்ணுறதும் கஷ்டம், அதனால் ஓகே வேறு வழி இல்லை. ஒரு வேலை பண்ணும்போது கூட இருந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு அர்ஜென்ட் ஒர்க்னால போயிட்டு வந்த டைமில் தான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணிட்டேன். நடக்கும்போதே சொல்லியிருந்தா கூட டக்குன்னு அந்த இங்கே ஊன்றதுக்கு போல இன்னொரு 4 அடி தள்ளி ஊனியிருந்தாங்கன்னா ஸ்பேஸ் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகேங்க, இருக்கிறத வச்சு அப்படியே மேனேஜ் பண்ண வேண்டியதான். அவர் என்ன பண்ணுறது, நம்ம ஒரு 50-60% நம்ம ஏரியா யூஸ் பண்ணிக்கிட்டு மீதியை வந்து நம்ம கடப்பூரில் வச்சுக்க வேண்டியதான். ரெண்டாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி ட்ரே மாதிரி போட சொல்லியிருக்கு, வுட்டில் அந்த ப்ளே வுட் இருப்பீங்களா அதில் போட சொல்லியிருக்கு. ஸ்கீலையும் வச்சுட்டு மேலேயே வச்சுக்கலாம். அது போக மற்ற கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் பண்ணி, கொஞ்சம் இல்லை நல்லாவே ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஹூக்ஸ் போட்டு இந்த ஹெல்மெட் வைக்கிறது மற்ற பொருளாக வைக்கிறது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது என்ன அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த அகலம் வந்து 6 அடி, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீளம் வந்து 10 அடி. இந்த இடத்துல வந்து டோர் வருதுங்க பார்த்திங்களா, ஒரு எல் ஷேப் பா ஷேப்பில் வருதுங்களா, இந்த இடத்துல டோரு ஃபுல்லாக வந்து தகரம் அடிக்க போகிறாங்க. ஆக்சுவலாக ஒர்க்கு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சொல்லும் போது ஒன்று சொல்கிறாங்க, ஆக்சுவலாக ஒர்க்கு பார்த்திங்கன்னா வேலை வந்து நம்மகிட்ட ஆர்டர் எடுக்கும்போது ஒன்று சொல்கிறாங்க, ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்க. என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, கீழே வந்து ஒரு கோடு மாதிரி, அதாவது இந்த தரம் இருக்குது பார்த்திங்களா, இந்த தரையில் வந்து கொஞ்சம் பள்ளம் தோண்டி அதில் வந்து நான் வந்து ஷீட்டை வந்து பதிச்சிட்றேன் அப்படின்னாங்க. ஸோ ஓகே, பதிக்கிற போது என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, தண்ணி மழை தண்ணி வரும்போது தரையில் ஆல்ரெடி ஓடும் பார்த்திங்களா, அது வந்து உள்ளே வராது, நம்ம பொருள் தரையில் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு சின்ன வேலை தான், ஒரு கொத்தனார் கூப்பிட்டு அதை மட்டும் பூசிக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு மேலேயே வச்சு விட்றேன் தகரத்தை வந்து பதிக்காமல் அப்படி வச்சு விட்றேன் அப்படிங்கிறாரு. ஏங்க இதுக்கே வந்து எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா போட்ட அந்த பிளேவுட் எல்லாம் சேர்ந்து 24,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் கொத்தனார் வச்சு வேலை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் அந்த பொருளெல்லாம் சேர்ந்து ஒரு 1000-1500 ரூபா வரும் அப்படின்னேன். அவர் வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஆக்சுவலாக அந்த ஆப்ஷன் நமக்கு தரவே கூடாது, நம்ம எல்லாம் பேசி தான் ஒரு பட்ஜெட்டுக்கு பேசியிருக்கிறோம், சரி பண்ணுங்கள் பட் எனக்கு வந்து கோடு போட்டு மறுபடியும் எனக்கு கீழே பதிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பதிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணி தரையில் போகிற தண்ணி இப்போ மழை பெஞ்சிருந்தா அங்கிட்டு இருந்து தான் அங்கே இருக்க பாருங்கள் ட்ரைனேஜ் பைப்பு அதுக்கு தான் போகும். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி தான் நம்ம சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ தண்ணி எங்கேருந்து வந்தபோது உள்ளே கண்டிப்பாக போகும், அதை அவாய்ட் பண்ணுறது தான் வந்து கீழே பதிக்கிறேன்னு சொன்னாங்க, இப்போ வேறு மாதிரி சொல்கிறாங்க. பட் பதிக்கணும், கண்டிப்பாக பதிச்சு தான் தருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். பதிச்சாச்சுன்னா நமக்கு வந்து தண்ணி உள்ளே டைரெக்டாக போகாதுங்க. ஸோ நம்பி பொருளை வைக்கலாம், பார்க்கலாம், இல்லை முடியாதுன்ட்டாங்கன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது, நம்ம வந்து ஒரு கொத்தனார் கூப்பிட்டு வந்து ரெடி பண்ணணும். ஃபுல்லாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் செங்கலுக்கு வச்சு அடிக்கணும். சின்ன வேலை தான், நான் அப்படி ஆரம்பத்தில் நினச்சவங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் கிளிப்பில் சொல்லியிருப்பேன். பட் அவங்க வந்து காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, மணி வந்து இப்போ 2 மணி ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக இவ்வளோ தான் வேலை முடிஞ்சிருக்கு, 4 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க சொன்னபடி வந்து பெரிய ஒர்க் தான், ஏன்னா அவங்க பக்காவாக பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா கீழே தோண்டி அதுக்கு வந்து சிமெண்ட் வச்சு மூடுறேன்ட்டாங்க, அப்புறம் எல்லாமே கரெக்டாக அந்த நட்டு போல்ட்டு இதுக்கு வந்து என்ன சொன்னாங்க, இதுக்கு பேர் மட்டின்னு சொன்னாங்க, அந்த மட்டி பெயிண்ட் ரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது அடிச்சிட்டாங்க, எல்லா இடத்துலையுமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து நல்லா காத்தடிச்சா தாங்கணுங்கிறக்காக இங்கேயும் வந்து ஸ்க்ரூ எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒர்க்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது, பட் நம்ம சொன்ன விஷயத்தை தவிர்த்து பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது கம்ப்ளீட் ஆனவொன்னே உங்களுக்கு நான் காட்டுறேன், சரிங்களா, கம்ப்ளீட் ஆனவொன்னே உங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறம் நம்ம பொருளெலாம் மேலே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இன்னும் 2-3 பார்சல் வந்துடும், வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். அப்புறம் ப்ரோ ரைடுக்கெல்லாம் ரெடி பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, ரைடை சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம், அது கொஞ்சம் நம்ம சஸ்பென்ஸாக வச்சு சொல்லலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா அந்த ரூட் வந்து நான் எடுத்ததில்ல, அந்த ஸ்டேட்ஸ்க்கு நான் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன், நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 2 டேஸில் நான் ரிவீல் பண்ணுறேன். நம்ம வந்து 2 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆக போகிறோம், ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, இன்னும் ஒரு 200-300 சப்ஸ்கிரைபர் தான் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக லைவ் வருவேன், அந்த லைவில் வந்து நான் உங்களுக்கு நான் அதை வந்து ரிவீல் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ உங்களுக்கு இது கம்ப்ளீட் ஆனவன, அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனவனா உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.